ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் பால். ஸோ எல்லோரும் இந்த லாக்டவுன்னு வீட்டுக்குள்ளே பத்திரமா இருக்கீங்களா? நான் இங்கே பத்திரமா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காத்தடி செய்கிறது எப்படி, பெட்ரோலும் தர்மகோல் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதை பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்திருக்கேன், பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்னான சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடு தான் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா புறா பிடிக்க போகிறோம். ஓகே, நம்ம புறா இப்போ முடிக்க போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சிம்பிள் மெத்தட் வச்சு நான் வந்து சின்ன வயசுலேருந்து ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கும் ஒன்று மாட்டிச்சு. ஓகேவா, நான் இன்றைக்கி நம்ம அது பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, நான் கண்டென்ட்டே இல்லாமல் சுற்றிட்டு இருந்தேன். அப்போ நான் வந்து டெய்லியும் மேலே வந்து வீடியோ எடுக்கும்போது நான் பார்க்கும்போது டெய்லியும் புறா பார்ப்பேன். ஸோ நம்ம இதுவாகவே ஒரு கண்டென்ட்டாக மாற்றிடலாமே எனக்கு கண்டென்ட் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி ஒரு நல்லவங்கிட்ட வந்து மாட்டியிருக்கோமே. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக நம்ம இந்த வீடியோவில் புறா பிடிக்கலாம். நம்ம பிடிக்கிறோம், எப்படி பிடிக்கிறோம், எவ்வளோ நாள் ஆகுதுன்னு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புறா பிடிக்க என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பி எடுத்துக்கோங்க. கம்பி கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. எனக்குமே சின்னதாக இருந்துச்சு, ஸோ நான் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க கம்பியை. ஓகே, அடுத்து முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, புறாவுக்கு பிடிச்சது உடச்சக்கடலை வந்து நான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட உடச்சக்கடலை இல்லைன்னா கூட கோதுமை கூட போடலாம். ஸோ உங்களுக்கே தெரியும்ல புறாவுக்கு எது எது பிடிக்கும், தினை கூட போடலாம். உங்கள் வீட்டில் எது இருக்கோ அது போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நரம்புனு சொல்லுவாங்க, இந்த மீன் பிடிப்பாங்களே தூண் இருக்கு. ஸோ அந்த கயிறு தான் இது. நீங்கள் வந்து கடையில் போயிட்டு மீன் பிடிக்கிற கயிறுன்னு கேட்டால் அவங்களே தருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 ரூபாய் தான் வரும். ஸோ இது கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு சிசரு, அடுத்து ஒரு 2 செங்கல் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இதில் தான் நம்ம அந்த கண்ணி வைக்க போகிறோம். ஸோ புறா இதில் தான் மாட்டப்போது. ஓகேங்களா, நமக்கு தேவையான பொருட்கள் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 2 செங்கல் இங்கே ஒன்று இங்கே ஒன்று வச்சுருக்கோம். கம்பி வந்து நம்ம வந்து பெருசு படுத்திட்டோம்ல, ஸோ இங்கே வந்து நம்ம வந்து முடிச்சு போட போகிறோம். இதோ இந்த இடத்துல முடிச்சு போட்டுக்கோங்க. அதுதான் சுற்றினா போதும், சுற்றி வச்சுக்கோங்க. இதோ தெரியுதா, நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. போட்டாச்சு. இப்போ அதே மாதிரி இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா ரெண்டியுமே அப்படியே நம்ம கீழே திருப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, நம்மளுக்கு முக்காவாசி முடிஞ்சிருச்சு. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கயிறு கட்ட போகிறோம். இது வந்து நான் சின்ன சின்ன சைஸில் வெட்டி வச்சுருக்கேன். இதோ இந்த சைஸ் போதும். ஸோ இந்த மாதிரி 4 வெட்டி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த கம்பியில் கட்டிக்கோங்க. இது நார்மல் முடிச்சு போடுற மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே, போட்டாச்சு. இந்த மாதிரி 4 இடத்துல நான் கட்ட போகிறேன். ஓகே, நான் வந்து இந்த 4 பக்கமும் டைட்டாக கட்டிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல முடிச்சு போட போகிறோம். ஸோ இதுதான் முக்கியமானது. எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்னர் கயிறை இங்கேருந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்படி வச்சுட்டு அது ஒரு வாட்டி திருப்பி மறுபடியும் உள்ளே வச்சு இந்த கயிறு எடுத்து உள்ளே வச்சு நாட் போட்டுக்கோங்க. ஸோ சிம்பிள் தான், முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா. கொஞ்சம் டைட்டாக போட்டு கட்டிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து விரல் வச்சு பார்த்துக்கலாம். இந்த பாருங்கள், இதில் தான் நம்ம ஒரு புறாவோட கால் மாட்ட போகுது. ஸோ இங்கே மாட்டினா இப்படி இழுத்துக்கும். ஓகேவா, இந்த மாதிரி நம்ம 4 கயிறுக்கும் கட்ட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 4 இடமும் இந்த பக்கம் கெட்டி வச்சிட்டோம் பார்த்தீங்களா. ஸோ இவ்வளோ கேப் இருக்கட்டும், ஏன்னா இதில் தான் நம்ம புறா கால் மாட்ட போகுது. சின்னதாக வைக்க தேவையில்ல, கொஞ்சம் பெருசாக. இதை பாருங்கள், இதை இவ்வளோ பெருசு இருந்தால் போதும். அதுக்கடுத்து ஒரு சின்ன கல் எடுத்து இப்படி நிற்க வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்றுன்னு பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இந்த உடச்சக்கல்லே சைடில் சுற்றி போட போகிறோம், உள்ளே போட போகிறதில்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த 4 இடத்துல நம்ம வச்சாச்சு. நம்ம வெயிட் பண்ணலாம், எவ்வளோ நேரத்தில் புறா மாட்டும் தெரியாது. ஸோ நான் இதை வந்து என் மாடியில் வச்சுட்டு நான் கேமராவை தூரமாக வச்சுட்டு நம்ம கீழே போகிறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்க்கலாமா? ஒன்று மாட்டி இருக்கு பாருங்க. இதோ பாருங்க, மாட்டிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா, மாட்டிடுச்சு. இதோ பாருங்க, காலில் மாட்டியிருக்கு. ஸோ இது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலில் போட்டேன், சாயந்தரம் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ண பார்த்துட்டே இருந்தேன். நான் வீடியோவில் கிளிப்பு போட்டிருக்கேன் பாருங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வீட்டு புறா மாட்டியிருக்கு. ஸோ கலரும் நல்லா இருக்கு, ப்ரௌன் கலர் சூப்பர் நம்மளுக்கு. இதோ பாருங்க கால் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க.
நம்ம வந்து அந்த புறா கண்ணி செஞ்சோம், வச்சுட்டு மாடியில் வச்சுட்டு போயிட்டோம். ஸோ வந்து நான் வீடியோ ரொம்ப கட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியாது. நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன், காலையில் வச்சது, வெயிலில் வந்து மதியம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு. ஸோ சாயந்தரம் வந்து பார்த்தோம், நடுவில் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் ரக்கனாக இருந்துச்சு. பார்த்தா ஏதோ ஒரு புறா வந்து சாப்பிட்ருக்கு, ஆனால் அந்த ரக்க மாட்டிருக்கு, எப்படியோ தப்பிச்சிருக்கு. ஸோ நானும் ரொம்ப காலப்பட்டு போயிட்டேன். சாயந்தரம் வந்து பார்த்தா ஒரு புறா மாட்டுச்சு, அதான் நீங்கள் தம்ப்னெயிலில் பார்த்துருப்பீங்க, இந்த வீடியோ நான் போடணும் பாருங்க. ஸோ வந்து அந்த புறாவும் மாட்டிச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் போர் அடிக்கிறதுனா நீங்களுமே ட்ரை பண்ணலாம், ஆனால் அது வந்து சித்திரவதை பண்ணுவேன். ஸோ நீங்கள் வளர்க்குறதுனா வளர்க்கலாம், நைட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் திருப்பி கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்க, லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோ எப்படி இருக்குன்னு நம்ம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம், பாய்.